ஏதா ஸ்வீட் சாப்பிடும் போல இருந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப சட்டுன்னு ஏதாவது ஒரு பட்டன் ஐடியா வருதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கப்ப ஒரு குண்டான் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 2 கப் அளவுக்கு பாலை சேர்த்தாரு. பாலை சேர்த்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சா பால் நல்லா திக்காக வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு சின்ன கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி இந்த பால் கூட சேர்த்துட்டு ஒரு 5 லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டிட்டே இருந்தேன். கிண்டிட்டே இருக்கப்ப ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சு. இது அப்படியே திக்காயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். சூப்பரான கேரமலும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த கேரமலை ஃபர்ஸ்ட் ஊற்றிட்டு அடுத்து நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் பாலும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம்ல அதையும் இது மேலே ஊற்றிட்டு மூடி வச்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். இவ்வளோதான் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ மறந்துட்டேன், கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.